गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे वर 10th स्टैंडर्ड चैप्टर नेम ट्रिग्नोमेट्री एक्सरसाइज 6.4 सिक्स सम ए थ्री विलेजेस ए बी एंड सी कैन सी ईच अदर अक्रॉस ए वैली द हॉरिजॉन्टल डिस्टेंस बिटवीन ए एंड बी इज 8 किलोमीटर एंड द हॉरिजॉन्टल डिस्टेंस बिटवीन बी एंड सी इज 12 किलोमीटर्स The angle of the depressions of B from A is 20 degree and angle of the elevation of the C from B is 30 degree. Calculate first question the vertical height of between A and B. The second one the vertical height of height between B and C. நமக்கு க்ளூ கொடுத்துருக்காங்க டேன் 20 டிகிரி வேல் ஈக்குவல் டு 0.3640 கம்மா ரூட் த்ரீ வேல் ஈக்குவல் டு 1.732 கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நமக்கு உங்கள் புக்கில் அழகாக தெளிவாக பிக்சர் போட்டிருப்பாங்க நான் இங்கே ரைட் பண்ணுறேன் டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒன் சொல்யூஷன்ஸ் லெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏபிசி ஒரு 3 கிராம வச்சுருக்காங்க நம்ம ஏபிசி இது 3 பர்சன் இருக்காங்க இந்த 3 பேருமே ஒருத்தன் பார்த்துக்கிறாங்க இஸ் கேன் சி ஈச் அதர்ஸ் அக்ராஸ் எங்கே இருக்காங்கன்னா இந்த வேலி வேலி மீன்ஸ் நமக்கு பள்ளத்தில் இருக்காங்க ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எங்கன்னா இந்த ஏவுக்கும் பிக்கும் ஹாரிசான்டல் பிளேன் அப்படின்னா நம்ம ஏலேருந்து ஒரு ட்ராப் பண்ணால் அந்த லைன் வந்து வெட்டிகளாக ட்ராப் பண்ணால் அந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு 8 கிலோமீட்டர் இருக்காங்க இந்த ஏலேருந்து பியை பார்க்குறோம் கேன் சி த ஈச் அதர் ஏலேருந்து பியை பார்க்குறோம் பியிலேருந்து சியை பார்க்குறாங்க மூணு பேரும் ஒருத்தரும் பார்த்துக்கிறாங்க இப்போ கொஸ்டின் இருந்தால் தி ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி பியிலேருந்து நான் ஹாரிசான்டல் லைன் போடுறேன் எதுக்குன்னா பி ஏவுக்கு அப்போ இங்கே ட்ராப் பண்ணால் இந்த லைன் நமக்கு வெட்டிக்கலாக இருக்கும் ஹாரிசான்டல் லைன் கேட்குறாங்க ஹாரிசான்டல் லைன் ஹாரிசான்டல் லைன் நமக்கு 8 கிலோமீட்டர்ஸ் நெக்ஸ்ட்டு தி ஹாரிசான்டல் லைன் தி ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிசிக்கு அப்போது நான் பிலேருந்து சிக்கு நான் போகிறேன் ஹாரிசான்டல்னா கீழே கிடைமட்டமாக போகிறேன் அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு 12 கிலோமீட்டர்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு 12 கிலோமீட்டர்ஸ் தி ஆங்கிள் ஆஃப் த டிப்ரெஷன்ஸ் ஆஃப் த ஏபிக்கு இந்த இடத்துல ஆங்கிள் நம்மளுக்கு என்னங்கன்னா 20 டிகிரி நெக்ஸ்ட்டு அண்ட் தி ஆங்கிள் ஆஃப் த எலிவேஷன் ஆஃப் த பிசிக்கு பிசிக்கு வேல் ஈக்குவல் டு 30 டிகிரி கொஸ்டின் நம்பர் ஒன் வெர்டிக்கல் ஹைட் ஆஃப் த ஏபி அப்போ வெர்டிக்கல்னால் நான் ஏலேருந்து ட்ரா பண்ணுறேன் இந்த பர்பெண்டிகுலர் என்ன கேட்குறாங்க கொஸ்டின் நமக்கு தெரியாது எக்ஸ் நெக்ஸ்ட்டு தி வெர்டிக்கல் ஹைட் ஆஃப் த பிட்வீன் பிசிக்கில் நான் ட்ரா பண்ணுறேன் இந்த லைன் நமக்கு தெரியாது இந்த வேலை நமக்கு ஒய் இந்த 4 இந்த பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா டி எடுத்துக்கலாம் இந்த பாயிண்ட் நம்ம ஈன்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் ஆங்கிள் ஆஃப் ஏபிடி ஈக்குவல் டு 20 டிகிரி ஆப்போசிட் இருக்குது அட்ஜஸ்டன்ஸ் இருக்கு ஃபார்முலா நம்மளுக்கு டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன்ஸ் சைட் டேன் டீட்டா வேல் ஈக்குவல் டு 20 20 வேல் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் தெரியாது நம்மளுக்கு எக்ஸ் பை அட்ஜஸ்டன்ஸ் சைட் தெரியும் உங்களுக்கு 8 இந்த 8 டென் 20க்கு வேல்யூ நம்ம அப்ளை பண்ணிட்டுருக்காங்க 0.3640 ஈக்குவல் டு எக்ஸ் பை 8 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த 0.3640 இன்ட்டு 8 ஈக்குவல் டு எக்ஸ் இந்த 8 டிவைட் இந்த மூலம் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 2.91 இருக்கும் மீட்டர் நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே போனாலும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஆர் த ஃபோர் எக்ஸ் வேல் ஈக்குவல் டு 3 மீட்டர் அப்ராக்சிமேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் வெர்டிகல் ஹைட் ஆஃப் த பிட்வீன் பிசிக்கு இந்த ஒய் கேட்குறாங்க கொஷினில் இன் ஆங்கிள் சிபிஇ டீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி 3 செகண்ட் ஃபார்முலா டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன் சைட் டேன் டீட்டா வேல் ஈக்குவல் டு 30 டிகிரி ஆப்போசிட் முன்னே கேட்டோம் ஒய் தெரியாது டிவைட் பை 12 தெரியும் டேன் 30க்கு வேல் ஈக்குவல் டு 1/√3 ஈக்குவல் டு ஒய் பை 12 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த 12 அங்கே முன்னாள் மல்டிபிள் ஆகிடும் இந்த ஃபோர் 12 பை
root 3 equal to y. நமக்கு டினாமேட்டர்ல ரூட் த்ரீ இருக்கிறதால இதில் என்ன பண்ணால் காஞ்சுகேட் போகிறோம். காஞ்சுகேட் பண்ணிங்கன்னா ரூட் த்ரீயால் மல்டிபிள் பண்ணி ரூட் த்ரீ டிவைட் பண்ண போகிறோம். இந்த ஃபோர் டுவெல் பை ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ பை ரூட் த்ரீ இருக்கும் ஒய். டுவெல் ரூட் த்ரீ மல்டிபிளேஷன் பண்ணால் நமக்கு டுவெல் ரூட் த்ரீ பை ரூட் த்ரீ ரூட் த்ரீ மல்டிபிளேஷன் பண்ணால் நமக்கு த்ரீ மட்டும் தான் இருக்கும். த ஃபோர் ஒய் ஒன் த்ரீ சார் த்ரீ ஃபோர் த்ரீ சார் டுவெல் த ஃபோர் ஒய் ஈக்குவல் டு கொஞ்சம் மாற்றி ரைட் பண்ணுறேன். ஃபோர் இன்ட்டு ரூட் த்ரீ y ஈக்குவல் டு ஃபோர் ரூட் த்ரீ வேல்யூ ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூன்னு அப்ளை பண்ணும். த ஃபோர் ஃபோர் கூட மல்டிபிளேஷன் பண்ணால் வேல்யூ ஈக்குவல் டு சிக்ஸ் பாயிண்ட் நைன் த்ரீ கிலோமீட்டர்ஸ். இங்கே கிலோமீட்டர் பண்ணும். த ஃபோர் ஹரிசன்டல் லைன் நமக்கு ஒயர் வேல்யூ ஈக்குவல் டு சிக்ஸ் பாயிண்ட் நைன் த்ரீ மீட்டர். ஆர் இதை நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ராக்சிமேஷனாக செவன் கிலோமீட்டர் ரைட் பண்ணலாம். ஹென்ஸ் ப்ரூவ்ட்.